Disclaimer. This video is made for entertainment purpose only, it doesn't mean to hurt anyone, and don't take it seriously. வணக்கம் மக்களே, அன்பை உறுத்தாக்கி பண்புடன் பயணிக்கும் அனைத்து இனிய உறவுகளுக்கும் அன்பான வணக்கம். நினைவுகள் பல கோடி, நிரந்தரம் ஒரு நொடி. நம்மளுடைய வாழ்க்கை என்றுமே நிரந்தரம் ஒரு நொடி தான். அந்த ஒரு நொடியில நம்மளுடைய வாழ்க்கை எப்படி திசைமானாலும், எந்த கோணத்தில் திசைமானாலும் எதிர்கொண்டு தன்னம்பிக்கையுடன் வாழ்வை வெல்வதே உண்மையான வாழ்க்கை. பல போராட்டங்கள் வழிகளை கடந்துதான் நம்ம எல்லாருமே வாழ்க்கையை நடத்திட்டு இருக்கோம். என்ன நடந்தாலும் எது நடந்தாலும் நம்ம வாழ்விலும் ஒரு நாள் வெற்றிகள் மலரும் அப்படிங்கிற நம்பிக்கையில நம்ம எல்லாருமே வாழ்ந்துட்டு இருக்கோம். கண்டிப்பா அந்த நம்பிக்கை வெல்லும், கண்டிப்பா எல்லாருமே ஜெயிப்போம் அப்படின்னு சொல்லி இன்னைக்கான நிகழ்வுக்குள்ள போலாம். இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடிய நிகழ்வு யார் அப்படின்னு பாத்தீங்கன்னா, திருவள்ளுவரின் மனைவி வாசுகி அவர்களுடைய நினைவு தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம். அவங்களை பத்தி நம்ம நிறைய கேள்விப்பட்டிருப்போம், அவங்களை பத்தி நிறைய விஷயங்கள் பேசியிருப்போம். அவங்க இருக்கும் தருவாயில தன் கணவர்கிட்ட ஒரே ஒரு கேள்வி கேட்கிறாங்க. இத்தனை நாட்களாக நான் உங்ககிட்ட கேட்கணும் அப்படின்னு ஒரு கேள்வி இருந்தது, ஆசைப்பட்டேன் பட் கேட்க முடியல. இன்னைக்கு அந்த கேள்வியை நான் உங்ககிட்ட கேட்டணும், அந்த கேள்விக்கான பதிலை நான் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு ஆசைப்படுறாங்க. அப்ப அவங்க கணவர் சொல்றாங்க, கண்டிப்பா கேளு, அந்த பதில் கேள்விக்கான பதிலை நான் இந்த இடத்துல பதிவு பண்ணி ஆகணும் அப்படிங்கிறாங்க. அப்ப அவங்க கேட்கிறாங்க, தினமும் நான் உங்களுக்கு உணவு பரிமாறும் பொழுது ஒரு தொட்டாங்குச்சியும் ஒரு ஊசியும் பக்கத்தில் வச்சிருக்கீங்களே, எதற்காக இந்த டெய்லியும் வச்சிருக்கீங்க அப்படின்னு கேட்டிருக்காங்க. அதுக்கு அவர் சொன்ன விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதற்கான பதில நீ ஏன் இவ்வளோ நாளாக கேட்கல அப்படின்னா, எனக்கு கேட்கணும்னு தோணல, நான் கேட்கல அப்படின்னாங்க. அந்த தொட்டாங்குச்சியில் தண்ணீருடன் ஊசியை வச்சு காத்திருந்தது எதற்காக அப்படின்னு கேட்குறாங்க. அப்போ அவர் சொல்கிறாரு, உணவு பரிமாறும் போதோ உணவு உண்ணும் பொழுதோ அந்த சாதம் வந்து ஏதாவது ஒரு பருக்கை கீழே உழுந்துட்டா அதை ஊசியில் குத்தி அந்த தொட்டாக்குச்சியில் இருக்க தண்ணியில் நழிச்சு மறுபடியும் சாப்பிட்ருவேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதை கேட்டு அவங்க ரொம்பவுமே ஆச்சரியப்பட்டு ரொம்ப சந்தோஷப்பட்டு ரொம்ப நன்றி, இந்த ஒரு கேள்விக்காக தான் நான் காத்துட்டு இருந்தேன் அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் ஒரு நாள் கூட நீங்கள் அதை பண்ணலையே அப்படிங்கிற கேள்வி எனக்கு இருக்குது அப்படின்னு சொன்னோன்னே, நீ ஒரு நாள் கூட சிந்துற மாதிரி உணவு பரிமாறலையே அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அவங்களோட உயிர் அந்த நொடி பறிப்போகுது. அப்படி வள்ளுவருடைய வாசகி மனைவி அவர்களுடைய நினைவு இன்னைக்கு பார்க்க போறோம். அவங்களுடைய ஆத்மா இன்னும் இருக்குமானா, கண்டிப்பா இருக்காது, அது கேள்விக்குறிக்கான விஷயம் தான். இருந்தாலும் நம்ம தொடர்பு கொள்ள முயற்சிப்போம். அவங்க சார்பா எந்த ஆத்மா வந்து பேசுது, அவங்க எங்க பிறந்திருக்காங்க, எங்க இருக்காங்க அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கலாம் இல்லையா, அதற்காக தான் இந்த நிகழ்வு. அது மட்டுமில்லை, இதை நம்பிதான் ஆகணுங்கிற அவசியம் கிடையாது. இது சாத்தியம் அப்படின்னு நான் எந்த இடத்துலையும் சொல்லல, இது முழுக்க முழுக்க உண்மையினும் சொல்லல. இது நம்மளுடைய நினைவுக்காக வாசுகி அவர்களை மீண்டும் ஒரு முறை பிரட்டி பார்ப்போம். அவர்களுடைய நினைவுக்காக, நினைவுக்காக மட்டும் இதை மூட நம்பிக்கையா நீங்க எடுத்துக்கணுங்கிற அவசியம் இல்லை, இந்த மூட நம்பிக்கையான விஷயமும் கிடையாது. வாங்க திருவள்ளுவரின் மனைவி வாசுகி அவர்களின் நினைவை பார்ப்போம். ஹாய், வணக்கம். வாசுகி திருவள்ளுவர், வாசுகி வள்ளுவர் இருக்கீங்களா? வாசுகி வள்ளுவர் இருக்கீங்களா? அவங்களுடைய ஆத்மா சார்பாக பேசக்கூடிய ஆத்மா யார்? அவங்களுடைய ஆத்மா சார்பாக பேசக்கூடிய அந்த ஆத்மா யார்? வாசகி, திருவள்ளுவர் அவர்களுடைய மனைவி வாசகி இப்ப எங்க பிறந்திருக்காங்க? திருவள்ளுவர் அவர்களுடைய மனைவி வாசகி இப்ப எங்க? திருவள்ளுவர் அவர்களின் மனைவி வாசுகி அவர்கள் வந்து இறுதியாக ஆசைப்பட்ட விஷயம் என்ன? இறுதியாக அவங்க ஆசைப்பட்ட விஷயம் என்ன? அவங்க இப்போ எங்க இருக்காங்க? அவங்களுக்கு பழைய நினைவுகள் இருக்கா? முன்ஜென்ம நினைவுகள் அவங்களுக்கு இருக்கா? அவங்களுக்கு இது எத்தனாவது பிறவி? திருவள்ளுவர் அவர்களுடைய ஆத்மா எங்கே? அவங்களோட தான் இருக்கா? அவரும் மறுபிறவியில் இருக்கா? எத்தனாவது பிறவியில் இருக்காரு? திருவள்ளுவர் என்ன?
திருவள்ளுவர் எழுதிய திருக்குறளுக்கான ஓலைச்சுவடியை தயார் பண்ணி கொடுத்த நபர் யார், அந்த ஓலைச்சுவடியை கொடுக்கக்கூடிய நபர் யார், ரெடி பண்ணி கொடுக்கக்கூடிய அந்த நபர் யார், அவருடைய பெயர் என்ன, அந்த ஓலைச்சுவடியை ரெடி பண்ணி கொடுக்க திருவள்ளுவர் அவர்களுடைய மனைவி வாசுகி அவர்கள் ஒரு டைம் வந்து கிணத்துல தண்ணீர் சேர்ந்திட்டு இருக்கும் பொழுது அவங்களுடைய கணவர் கூப்பிட்ட உடனே அப்படியே ஓடி வந்துட்டாங்கன்னு சொல்லப்படுது. அந்த கயிறு அப்படியே நின்றதாக சொல்லப்படுது. அது எந்த அளவுக்கு சாத்தியம், அது எந்த அளவுக்கு சாத்தியம், உண்மையான அன்றைய காலகட்டங்களில் பார்த்தீங்கன்னா எல்லா மனைவிகளும் தன் கணவர் கூப்பிட்ட உடனே கூப்பிட்ட குரலுக்கு ஓடக்கூடிய நிலையில் இந்த மாதிரி நிறைய மனைவிகளுக்கு நடந்திருக்கு அப்படின்னு சொல்லப்படுது. அது உண்மையா? திருவள்ளுவர் வாசுகி தம்பதியர் வணங்கிய கடவுள் எது, அந்த கடவுள் யார், திருவள்ளுவர் வாசுகி அவர்கள் நம்பி வணங்கிய கடவுள் எது, வாசுகி அவர்களின் இறுதி ஆசையை நிறைவேற்றினாரா திருவள்ளுவர், அவங்க ஏதோ ஒரு ஆசையை கேட்டிருக்காங்க அதை நிறைவேற்றினாரா, அது என்ன ஆசை? வாசுகி அவர்களின் தாய் தந்தை யார், அவங்க எங்க இருக்காங்க, வாசுகி அவர்களுடன் உடன் பிறந்தவர்கள் யார், வாசுகி அவர்களின் தாய் தந்தை யார், அவர்கள் உடன் பிறந்தவர்கள் யார், வாசுகியின் தாய் தந்தை யார், அவர்களுடன் பிறந்தவர்கள் யார், வாசுகி தாயுடைய நிறைய கனவுகள் திருவள்ளுவரால் நிறைவேற்றப்பட்டிருக்கு. நிறைய விஷயங்கள் கணவன் மனைவியாக ஒரு ஒற்றுமையான தம்பதியாக வாழ்ந்திருக்காங்க. சுமங்கலியாக வாசுகி அம்மா அவர்கள் போயிருக்காங்க. அவங்க இறப்புக்கு பின் திருவள்ளுவருடைய நிலை எப்படி இருந்தது, அதை எப்படி ஏத்துக்கிட்டாரு, அதிலிருந்து மீண்டு வந்தாரா இல்ல வரலையா, அதிலிருந்து அவர் எப்படி மீண்டு வந்தார், அதுல இருந்து அவர் எப்படி மீண்டு வந்தார், அன்றைய காலத்தில் தம்பதியர்கள் இருவரும் அவங்க அருந்திய உணவு என்ன, அவர்கள் அதிகமாக எடுத்துக்கிட்ட உணவு என்ன, அவங்க அதிகமாக சாப்பிட்ட விஷயம் என்ன, பெரும்பாலும் இப்ப நம்ம வந்து அரிசியை பயன்படுத்துறோம், அவங்க அப்ப என்ன மாதிரி உணவுகளை பயன்படுத்தினாங்க, வள்ளுவர் வாசுகி இரு தம்பதியருக்கு எப்பவாவது சண்டைகள் வந்திருக்கா, சண்டைகள் ஏதாவது அவர்களுக்குள் சண்டைகள் வந்திருக்கா, ஏன்னா வந்து ஒற்றுமை தம்பதி அப்படின்னு இன்னைக்கு வரைக்கும் மக்களால் பார்த்து வைக்கப்படக்கூடிய நேரத்தில் அவங்க இருக்காங்க, அவர்களுக்குள் பிரச்சனை வந்திருக்கா, அதை பத்தி தெரியுமா உங்களுக்கு, அதை பத்தி உங்களுக்கு தெரியுமா,
அதை பற்றி உங்களுக்கு இப்போ வள்ளுவர் வாசகிக்காக பேசிக்கொண்டிருக்கும் இந்த ஆத்மாக்கள் யாரு? உங்க பெயரில் என்ன? நீங்க யாரு? உங்க பேர் என்ன? நீங்க யாரு? வாசகியோட மூன்றாவது பிறவி ஆத்மா அப்படின்னா அந்த இரண்டு பிறவிகளிலும் அவருடைய பெயர் என்ன? இரண்டு பிறவிகளிலும் மற்ற இரண்டு பிறவிகளிலும் அவருடைய பெயர் என்ன? மற்ற இரண்டு பிறவிகளிலும் அவருடைய பெயர் என்ன? ஏ எதற்காக இவ்வளோ நாட்கள் கழித்து மூன்று பிறவிகள் மட்டுமே எடுத்திருக்காங்க வாசி அவர்கள்? ஏ நிறைய பிறவிகள் எடுத்திருக்கலாமே, ஏன்னா காலங்கள் ரொம்ப அதிகமாக இல்லை இருக்கு. எதற்காக பிறவியை நான்காவது பிறவி எப்போ எடுப்பாங்க? நான்காவது பிறவி எப்போ எடுப்பாங்க? நான்காவது பிறவி எப்போ எடுப்பாங்க? நான்காவது பிறவி ஏழு பிறவி அப்படிங்கிற விஷயம் உண்மையா சாத்தியமா? ஆத்மாக்களுக்கு ஏழு பிறவி உண்மையா சாத்தியமா? ஆத்மாக்களுக்கு ஏழு பிறவி உண்மையா சாத்தியமா? காத்து கொண்டிருக்கிறோம் வாசுகி அவர்களுடைய பதிலுக்காக. திருவள்ளுவருக்கு இது எத்தனாவது பிறவி? திருவள்ளுவருக்கு இது எத்தனாவது பிறவி? திருவள்ளுவருக்கு எத்தனாவது பிறவி? திருவள்ளுவர் அவர்களுக்கு இது எத்தனாவது பிறவி? கணவன் மனைவி அப்படின்னா இப்படி வாழணும் அப்படின்னு எல்லாருமே பார்க்குற அளவுக்கு வைக்கிற அளவுக்கு நீங்கள் ஒரு வாழ்க்கையை இந்த உலகத்தில் வாழ்ந்துட்டு போயிருக்கீங்க அப்படின்னு எல்லாருமே நம்பிட்டு இருக்காங்க. வள்ளுவர் வாசுகி அவர்களுடைய அந்த வாழ்க்கையை எல்லாரும் வாழணும் அப்படின்னு ஆசைப்படுற அளவுக்கு நீங்க வாழ்ந்திருக்கீங்க. உண்மையிலே இப்போ இருக்க தம்பதியர்களுக்கு நீங்க என்ன சொல்ல விரும்புறீங்க? இப்போ இருக்க இளம் தம்பதியருக்கு என்ன சொல்ல விரும்புறீங்க? உங்களுடைய அந்த சொற்கள், பொன்னான சொற்கள் அவர்களுக்கு என்னவாக இருக்கும்? வள்ளுவர் வாசுகி அவர்களுக்கு குழந்தை இருந்ததா? வள்ளுவர் வாசுகி அவர்களுக்கு வாரிசு இருந்துச்சா? மறைக்கப்பட்டதா? அவர்களுக்கு வாரிசு இருந்தது உண்மையா? அந்த குழந்தை என்னானது? அவர்களுக்கு வாரிசு இருந்திருந்தால் அந்த குழந்தை என்னாச்சு? அவங்களுடைய நிலை என்ன இப்பொழுது? அவர்களுடைய ஆத்ம நிலை என்ன? நீங்கள் மீண்டும் பிறப்பெடுக்கும் பொழுது நீங்கள் மீண்டும் பிறப்பெடுக்கும் பொழுது மீண்டும் ஜனனமிக்கும் போது மறுபிறவி எடுக்கும் பொழுது அதே தாய் தந்தையருக்கு தான் பிறப்பீங்களா?
வாசுகிக்கு இருந்த தாய் தந்தை தான் இப்ப எல்லா ஜென்மங்களிலும் தொடர்றாங்களாம். அதே தாய் தந்தை தான் இவங்களுக்கு தாய் தந்தைய வர்றாங்களாம். வாசுகி அவர்கள் கணவருக்காகவே வாழ்ந்ததா நம்ம எல்லாருமே பார்த்திருக்கோம். நாங்க ஒரு கேள்வியை முன் வைக்கிறோம். வாசுகி அவர்கள் முன்னாடி இந்த பக்கம் தாய் தந்தை, இந்த ஒரு பக்கம் தாய் தந்தை, ஒரு பக்கம் கணவரை நிறுத்தி இவங்களை நடுவில் நிக்க வச்சு யார் முக்கியம் என்று கேட்டால் வாசுகி அவர்களுடைய பதில் என்னவாக இருக்கும்? நன்றிகள் பல உறுத்தாகி விடைபெறுகிறோம். இந்த நிகழ்வு தொடரும் இன்னும் பல கேள்விகளுடன். இவர்களிடம் கேள்வி கேட்க ஆசைப்பட்டா மக்களே கீழே என்ன கேள்வி அப்படின்னு கமெண்ட் பண்ணுங்க. அந்த கமெண்ட்ல இருந்து வரக்கூடிய கேள்வியை அடுத்த பாட்டில் நம்ம கேட்க போறோம். இது முழுக்க முழுக்க உண்மை, இது நம்பிக்கைக்குரிய விஷயம், இது சாத்தியம் அப்படின்னு நான் எந்த இடத்துலையும் சொல்லல. இது அழகாக வாழ்ந்த அற்புதமாக வாழ்ந்த ஒரு அழகான தம்பதியரை நம்ம கண் முன்னே கொண்டு வந்து காட்டுவதில் நமக்கு மகிழ்ச்சியை தவிர இது மூட நம்பிக்கை விதிக்கும் நிகழ்ச்சி அல்ல. இதை நம்பித்தான் ஆகணுங்கிற அவசியம் கிடையாது. வாங்க நிகழ்ச்சிக்குள்ள போய் அடுத்த நிகழ்வை காண்போம். அதுவரை காத்திருங்கள். நன்றி, வணக்கம்.